ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் ஆச்சி வந்து சூப்பரான நான்வெஜ் லன்ச் மெனு பண்ணி கட்ட போகிறாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. மட்டன் வந்து 3/4 கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிடுவோம். மல்லி 3 ஸ்பூன், நான் 3/4 கிலோ தேவையான அளவு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சாதிப்பத்திரி, அது சிறிதளவு எடுத்துக்கோங்க, அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன், எல்லாம் லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. லைட்டாக வறுக்கணும், ரொம்ப வறுக்காத கூடாது. இப்போ வறுத்தது போதும், கொட்டிடும். அதுக்கப்புறம் வத்தல், நான் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோவுக்கு தேவையான அளவு வத்தல் எடுத்திருக்கேன். 1/4 கிலோவுக்கு 12 வத்தல் எடுத்திருக்கேன். போதும், இதையும் கொட்டிடும். கருவேப்பிலை ஒரு 1/2 கிலோ, இதையும் லைட்டாக வறுத்துணும். இதையெல்லாம் மிக்சியில் ஓட விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு வேண்டிய மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மட்டன் போட்டுக்கிடுவோம். இது கூடவே 2 கட்டி கொழுப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 100 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள் பொடி, அதையும் போட்டு உப்பு சிறிதளவு, சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. வத்தல் 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. இது மூங்குற அளவுக்கு தண்ணீர் விட்டுக்குருவோம். ஏற்கனவே இது தண்ணி விட்டு தான் வேகும், அதனால் சிறிதளவு விட்டால் போதும். இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். பாதி வேக்காடு வேகவும், நம்ம 2 விசில் வந்தால் போதும். மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய சில்லு கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே 2 முந்திரி, இதையும் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்து வச்சுக்குவோம். நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மட்டன் நம்மளுக்கு பாதி வேக்காடு நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 50 எண்ணெய், கடலெண்ணெய், செக்கெண்ணெய் தான் மட்டனுக்கு, செக்கெண்ணெய் சூப்பராக இருக்கும், அதனால் செக்கெண்ணெய் விடுறேன். பாதி வேக்காடு வேக வச்சு வச்சுருந்தோம்ல மட்டன், அதையும் இதுக்குள்ளே விட்டுருவோம். பாருங்க, இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருந்தோம்ல மட்டன் மசாலா, அதையும் போட்டுக்கிறோம். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும், ஒரு மூடி போட்டு நல்லா கொதிச்சு வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம். குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறோம். மட்டன் ரசம்தான், எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். அடுத்து
ரெண்டு வத்தல் அரைக்கிறதுக்கு, சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன், பூண்டு போட்டுக்குவோம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி உள்ளே போட்டு இதையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் இதையும் போட்டு ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள் ரசத்துக்கு வேண்டிய விழுது ரெடி ஆயிடுச்சு. இதை புளி கூடவே கொட்டிக்கிடுவோம். புளி ஊற போட்டிருக்கோம்ல அந்த தண்ணியில் விட்டுக்கோங்க. இது கூடவே மல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை ஒரு 5-6 கருவேப்பிலை போடுவோம், மஞ்சள் பொடி சிறிதளவு, மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, சிறிதளவு பெருங்காய பொடி போட்டுக்கணும். போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா வத்தி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து மட்டன் ரசம், அதனால இதில் கொஞ்சம் குழம்பு எடுத்து ஒரு கரண்டி குழம்பு எடுத்து இந்த ரசத்தில் விட்டுருங்க. அடுத்து குழம்புல நம்ம தேங்காய் பால் விட்டுருவோம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் ரசத்தை தாளிச்சு கொட்டிடுவோம். ஒரு மூடியை போட்டுருவோம். ரசத்தை தாளிச்சு கொட்டிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். கடுகு வெந்தயம், கடுகு வெந்தயம் போட்டுக்குவோம். கடுகு பொரியட்டும். ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுருங்க. ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டு ரசத்துக்கு கரைச்சி வச்சிடணும்ல, அதை எடுத்து கொட்டிடும். ரசம் நல்லா நுரக்கூடி வரட்டும், அதுக்கப்புறம் இறக்கிடும். ரசம் பாருங்க நுரக்கூடி வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பக்கத்துலேயே நான் முட்டையை வேக வச்சுருக்கேன். முட்டை வேகட்டும். நம்ம அடுத்து சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம். சாதத்துக்கு இந்த டம்ளர்கிட்ட 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 2.5 கப்பு வீதம், 7.5 கப்பு ஊற்றியிருக்கேன் தண்ணி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை ரெடி பண்ணிடுவோம். பாருங்கள் சாதத்துக்கு ரெடி பண்ணி குக்கருக்கு மூடி போட்டாச்சு. இது வந்து ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்தால் நம்மளுக்கு சாதம் ரெடியாக இருக்கும், சரியாக போயிடும். 4 விசில் விடுவோம். சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பச்சடி ரெடி பண்ணிக்கிடுவோம். இதில் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு கேரட்டு, சிறிதளவு இஞ்சி துருவல் இது போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். தயிர் விட்டுக்கிடுவோம். பச்சடி ரெடி ஆயிடுச்சு. 4 விசில் வந்துருச்சு. இப்போ சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கரண்டி ஆம்லேட் பண்ணிக்கிடுவோம். கூடவே மிளகும் சீரகத்தையும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போட்டுக்குருவோம்.
கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இதை நல்லா அடிச்சிடுறோம். இந்த கரண்டியில் கரண்டி ஆம்லேட் போடுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். கடலெண்ணெய், பட்டர் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடலெண்ணெய் விடுறேன். செக்கெண்ணெய், எண்ணெய் சூடாகட்டும். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். உப்பு, சிறிதளவு உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் பட்டரில் வதக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் வதக்கிறேன். நல்லா வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் இந்த முட்டையை தூக்கி ஊற்றிக்கிடுவோம். ரெண்டு முட்டை அடித்து வச்சுருக்கேன், ரெண்டையும் ஊற்ற போகிறேன் ஒரே இதில். நல்லா அந்த வெங்காயத்தோட இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சுற்றிலும் விட்டுக்கோங்க. வேகட்டும். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி போடும். பாருங்க, இப்போ நம்மளுக்கு கரண்டி ஆம்லேட் ரெடி. பாருங்க, இப்போ நம்மளுக்கு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாதம், மட்டன் குழம்பு, மிளகு முட்டை, தயிர் பச்சடி, கரண்டி ஆம்லேட், மட்டன் சூப், மட்டன் ரசம்.